இப்ப வந்து நீங்க யூகே ஏர்போர்ட் வந்துட்டீங்க, அப்புறம் ரெக்ரூட்மெண்ட்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து நீங்க யூகேல நர்சிங் ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிக்ளேரிங் எலிஜிபிலிட்டி. இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நர்சஸ் வந்து எப்படி யூகேல ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் சிம்பிளாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய இமெயில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா காமெண்டில் வந்துட்டு நீங்கள் என்னை கேட்கலாம், உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் இன்னும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு ஆசை தான் எனக்கு, ஆனால் ரொம்ப நேரம் இருந்தாலும் வந்து போர் அடிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா எனக்கு எழுதுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் நிறைய நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கோவிட்னால வந்துட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நான் திரும்ப வந்து அவசரமாக இதை வந்து இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இப்போ எல்லாமே ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆஸ்கி சென்டர்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்புறம் ரெக்ரூட்மெண்ட்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்டர்வியூஸ்லாம் வருது, ஸ்கைப் இன்டர்வியூஸ். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அவசரமாக போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே, எல்லா நர்சஸும், இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க, சீக்கிரமாக வந்துட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக இங்கே வாங்க. நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட நம்பகத்தன்மைக்காக நான் சொல்கிறேன், நானும் வந்து இங்கே ஒரு நர்ஸாக வேலை பார்க்குறேன், அனிஸ்தடிக் நர்ஸாக வேலை பார்க்குறேன், நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் NHSல நான் வேலை பார்த்துட்ருக்குறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் தான் என்னுடைய ட்ரைனிங் இருந்தது, அங்கே தான் வந்து கொஞ்ச நாள் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. நான் வந்தப்போ இருந்த ப்ராசஸ்க்கும் இப்போ இருக்க ப்ராசஸ்க்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அக்டோபர் 2019 வந்து நிறையா பேர் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்தாங்க, அவங்கக்கிட்டையெல்லாம் நான் பேசினேன், அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு அந்த ப்ராசஸ்லாம் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்போ யூகேல ஜாப் அப்ளை பண்ணணுன்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஆகுது நர்சிங் படிச்சிருக்கணும், டிப்ளமோ இல்லைன்னா டிகிரி நர்சிங் முடிச்சிருக்கணும், அப்புறம் 1 வருஷம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் படித்து முடிச்சுட்டு, அப்புறம் 3வது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு. நீங்கள் என்எம்சி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா IELTS இல்லைன்னா ஆக்கியூபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட் OET, இது ரெண்டு வந்துட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து என்எம்சி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. IELTS-ல வந்துட்டு 4 இருக்கு, உங்களுக்கு தெரியும், ரைட்டிங், லிசனிங், ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங் இருக்கு. ரைட்டிங்ல வந்துட்டு நீங்க 6.5 ஸ்கோர் பண்ணா போதும், மீதி 3லையும் லிசனிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல நீங்க 7 ஸ்கோர் பண்ணிருக்கணும், அப்புறம் ஓவரால் வந்துட்டு நீங்க 7 ஸ்கோர் பண்ணிருக்கணும். வித்தின் 6 மந்த்ஸ்ல நீங்க 2 அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்கோர் வேணும். அதே மாதிரி தான் OET-யும், OET-ல வந்துட்டு ரைட்டிங்கில் வந்துட்டு C+ இருந்தால் போதும், மற்ற லிசனிங், ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் வந்துட்டு B இருக்கணும். அதே மாதிரி வித்தின் 6 மந்த்ஸ் நீங்கள் 2 அட்டம் பண்ணியிருந்துருக்கலாம், அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மூணு தான் உங்களுக்கு வேணும். இது 3 இருந்ததுன்னா யூஆர் ரெடி டு அப்ளை டு UK. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வந்து ரொம்ப NMC-ன்னு சொல்கிறேன், NMC-னா வந்து நர்சிங் மிட்வைஃப்ரி கவுன்சில். நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு நர்சிங் மிட்வைஃப்ரி கவுன்சில்லாம் இருக்குது, அதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம NMC-ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த கண்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணணும்னா. அதே மாதிரி ஊரில் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்துருக்கலாம், ஆனால் வந்து வேறு ஒரு ஸ்டேட் போய் வேலை பார்த்துருந்துருக்கலாம். அப்படி அந்த ஸ்டேட்ல நீங்க வேலை பார்த்துருந்தீங்கன்னா அங்க இருக்கிற நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி கவுன்சில்ல நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அந்த சர்டிபிகேட்டையும் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க.
இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெண்டு வழியாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இன்னொன்று வந்து ஏஜென்சி மூலமாக அப்ளை பண்ணலாம். டைரெக்டாக அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் NHS வெப்சைட்டு போங்க. நான் வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ NHS வெப்சைட் போனீங்கன்னா அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் ஓவர்சீஸ் நர்சஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள அது கொண்டு போகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்துட்டு டைரக்டாக எடுக்கிறது இல்லை, மேக்ஸிமம் ஒரு 10% எடுப்பாங்க, மீதி 90% வந்து ஏஜென்சி மூலமாக தான் எடுக்கிறாங்க. இப்போ ஏஜென்சியை தான் வந்து நான் வந்து ப்ரெஃபர் பண்ணுவேன். நான் ஏஜென்சி மூலமாக தான் வந்தேன். ஏன் வந்துட்டு ஏஜென்சி அப்படின்னா, அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து சில பேர் டைரெக்டாக வந்து அவங்களும் இருக்காங்க, ஸ்கைப் இன்டர்வியூ மூலமாக அவங்களை இன்டர்வியூ பண்ணி அப்படியே எடுத்துப்பாங்க. எனிவே இப்போ எல்லாமே ஸ்கைப் இன்டர்வியூ தான் பண்ணுறாங்க கோவிட்னால. அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏஜென்சி சொன்னேன் இல்லையா, ஏஜென்சி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்வெட்டீஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சி. அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனிவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் போடுறேன், என்வெட்டீஸ் கம்பெனி. இங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க அக்டோபர் 2019 அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாருமே இந்த ஏஜென்சி வழியாக தான் வந்தாங்க. இந்த ஏஜென்சி வந்து யூகேல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஏஜென்சி, அதனால தாராளமாக இவங்களை நீங்கள் நம்பலாம். அப்புறம் இன்னொன்று, இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கப்போ நம்ம ஏன் யூகேக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். யூகேல வந்துட்டு சேலரி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே சேலரி நல்லா தான் இருக்கும், ஆனால் யூகேல வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக். உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா விதின் 5 to 6 months வந்து நீங்கள் இங்கே வந்துட முடியும். சில கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டைம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வேக்கன்சிஸ் வந்து நிறையா இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். மூணாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ஃபேமிலியை வந்து நீங்கள் இங்கே வரும்போது கூட்டிகிட்டு வர முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் இருந்தால் உங்களோட ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வர முடியும், குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியும். அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே வரலாம். இங்கே வேலை கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வேற ஏதாவது கண்ட்ரி போகணுன்னா நீங்கள் போகலாம். ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே லைஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஃபேமிலி பேக் ஹோமில் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இங்கே கிடைக்கிற சேலரி வச்சுட்டு. அதனால் ஃபர்ஸ்ட் யூகே வர்றது வந்து பெஸ்ட்டு. இந்த ரீசன்ஸ்க்காக தான் யூகே வந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முக்கியமான ரீசன் வந்து சொல்ல மறந்துட்டேன், இங்கே வர்றதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் போகணுன்னா நிறையா செலவழிக்கணும். இங்கே வந்து ஒரு 2 lakh உள்ளாடி நீங்கள் வந்து இந்த கண்ட்ரியில் வந்துட முடியும். ஆனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உங்களுக்கு வந்து செலவே இல்லை. ஹாஸ்பிட்டலே எல்லாமே பே பண்ணி, இன்க்ளூடிங் ஏர் டிக்கெட், அதில் அது வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து டெம்பரவரி அக்கமடேஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டலே பே பண்ணி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வந்து எந்த காசுமே செலவழிக்கவே தேவையே இல்லை. ஏன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் ஹாஸ்பிட்டல் உங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, இங்கே வந்து ஹை டிமாண்ட் இருக்குது நர்சஸ்க்கு, ரொம்ப ஷார்ட்டேஜ் நர்சஸ்க்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டலே பே பண்ணி உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க. அதனால் இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இங்கே ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து உங்களுக்கு ரைட் டைம், இப்பயே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, NMC ஆன்லைன் அந்த வெப்சைட்டுக்கு போகணும். நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி உள்ளே வந்து போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ NMC உங்களுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, என்னென்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். இது வந்து எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து யூகேயில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு
eligibility பார்க்கிறதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்க. அதுல வந்து நீங்க 3 வருஷம் மினிமம் நர்சிங் படிச்சிருக்கீங்களா, அப்புறம் 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் அதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்கோர் வந்து உங்ககிட்ட இருக்கா, அதுக்கப்புறம் நீங்க குட் ஹெல்த்ல இருக்கீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. இதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. இப்போ நீங்க ஏஜென்சி மூலமா போனீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஏதாவது தெரியாதது இருந்ததுன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் என்வெட்டிஸ் அந்த கம்பெனியோட இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் போடுறேன். நீங்க உள்ள போனீங்கனாலே அவங்களே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. பிளஸ் நீங்க அவங்க கிட்டையும் கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இந்தியாலையும் இருக்கு, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவங்கள கான்டாக்ட் பண்ணி ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு. எனிவே என்எம்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க இதுல உள்ள போய் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிக்ளேரிங் எலிஜிபிலிட்டி. அதை வந்து நீங்கள் என்எம்சியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்எம்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் யூகேல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா சிபிடி டெஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் காம்பிடன்ஸ் ஆஃப் என்எம்சி. இந்த டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இப்போ என்எம்சி வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த சிபிடியோட டெஸ்ட் டீட்டெயில்ஸு, லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நம்ம ஊரில் வந்து நிறையா டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்கு, நீங்கள் வந்து அதில் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டை எழுதலாம். இதுக்கு வந்து நீங்கள் 130 பவுண்டு வந்து நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ ஏஜென்சி மூலமாக போனீங்கன்னா வந்துட்டு ஏஜென்சி வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நிறையா கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். மாக் டெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சிபிடி டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி. இது வந்து 4 hours டெஸ்ட் நினைக்கிறேன். 120 மல்டிபிள் சாய்ஸ் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். எனிவே அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏஜென்சி. ப்ளஸ் வந்து நீங்கள் இன்டர்நெட்லேயும் போய் சர்ச் பண்ணி அந்த க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் வருது. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 3வது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்ளிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். இப்போ என்எம்சியில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா ஆன்லைனில், இப்போ வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கு அஸ் அ எவிடன்ஸ். நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ், அப்புறம் ஏதாவது எம்ப்ளாயரோட ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுதான் இந்த 3வது பார்ட். இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் 140 பவுண்டு வந்து பே பண்ணணும். என்ன ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எந்த காசுமே பே பண்ண வேணாம்னு, அப்புறம் எல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பே பண்ண சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த கண்ட்ரிக்கு வந்துட்ட பிறகு. அதனால கவலைப்படாதீங்க. இதுதான் 3வது ஸ்டெப். அடுத்து 4வது ஸ்டெப். 4வது ஸ்டெப்ல வந்து நீங்க என்எம்சிக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்க வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களா, அது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. அந்த லெட்டர் வச்சுட்டு நீங்க யூகேக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எனிவே நீங்க என்எம்சிக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றப்ப ஏதாவது தப்பா அனுப்பியிருந்தீங்க இல்ல அவங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால கவலைப்படாதீங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்பாங்க, நீங்க திருப்பி அனுப்பி கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து டெசிஷன் லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து யூகேக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் ஏஜென்ட் மூலமா அப்ளை பண்ணியிருந்தாலும் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா வந்து எம்ப்ளாயர் அங்க வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆனா இப்ப கோவிட்னால டைரக்டா அங்க வர முடியாது, அதனால வந்து ஸ்கைப்ல தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் அந்த வெப்சைட்ல பார்த்தேன், என்வெட்டிஸ் வெப்சைட்ல 24th இன்டர்வியூ இருக்கு, 25th இன்டர்வியூ இருக்கு இந்த மாசம் ஸ்கைப் வழியா, அதுக்கப்புறம் 4th ஆஃப் ஆகஸ்ட் இன்டர்வியூ இருக்கு,
இந்த லிங்க் பார்த்துட்டு ப்ளீஸ் நீங்க அங்க போய் பாருங்க. நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு, உங்களால அதை அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த டெசிஷன் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து யூகேக்கு, அது வந்து ஆக்சுவலி ஃபிஃப்த் ஸ்டெப்னு கூட சொல்லலாம், நீங்க விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வரணும்னா அவங்களுக்கும் சேர்த்து வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஏஜென்சி வந்து உங்களோட டிராவல் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் நம்மளோட பார்டர், யூகே பார்டர் ஏஜென்சி, எம்பசி போயிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். வந்து நீங்கள் யூகேக்கு விசா அப்ளை பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு வந்து விசா கிடச்சிருச்சு. அந்த விசா கிடச்ச நாள்லேருந்து 30 நாளைக்கு உள்ளாடி நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கணும். அப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அப்புறம் ஒர்க் பர்மிட் விசா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டே இல்லைனா வித்இன் கப்பல் ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் ஸ்டார்ட். இப்போ வந்து நீங்கள் யூகே ஏர்போர்ட் வந்துட்டீங்க, உங்களை ஏஜென்ட்டே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. டெம்பரரி அக்கமடேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களை அங்கே கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இங்கே வந்துட்டதுக்கப்புறம் வித்இன் அ டே ஆர் வித்இன் கப்பல் ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இங்கே பேன் சிஸ்டம் இருக்கு. நம்ம ரெஜிஸ்டர் நர்சஸ் மிட்வைஃப்ஸ்லாம் வந்து பேன் 5 ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாததுனால நீங்கள் பேன் 4 இல்லைனா பேன் 3 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆஸ்கி டெஸ்ட். இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து ஆஸ்கி டெஸ்ட்டுக்கு வந்து உங்களை ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த ஆஸ்கி டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆவீங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இது வந்து யூனிவர்சிட்டி பேஸ்ட் டெஸ்ட்டு. ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 வாரம் வந்துட்டு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. பண்ணிட்டு 4th week வந்து லைக் மாக் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் டெஸ்ட் போவீங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் ஆகிடுவீங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் இது முக்கியமான டெஸ்ட், இதில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு. இதில் பாஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃபைனல் டிக்ளரேஷன் என்எம்சிக்கு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுவீங்க. இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்எம்சி வந்து உங்களுக்கு பின் கொடுப்பாங்க. ஜாலி ஜாலி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஸ்டாஃப் நர்ஸ், அந்த பின் நம்பர் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பேண்ட் 5 உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளவு தான் இந்த ப்ராசஸ். நீங்கள் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், அதிலெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய இமெயிலுக்கோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமெயிலுக்கோ இல்லை காமெண்ட் பாக்ஸ்லேயோ நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஏஜென்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஏஜென்சி, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. குட் லக் டு எவ்ரி ஒன். யூகே வந்துட்டதுக்கு அப்புறம் இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா காமெண்ட்ல எழுதுங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேற எந்த சந்தேகம் இருந்தாலும், வேற எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் யூகே பற்றி அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னோட இமெயிலையோ இல்லை காமெண்ட்லேயோ எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.